குலவணிகர்புரம் அருள்மிகு ஸ்ரீ முப்பிடாதி அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. மண்டல பூஜை நிறைவு நாள் 13/12/2020 நடைபெறுகிறது. கொடை விழா 26/1/2021 சிறப்பாக நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மன் ஆசி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். Thank you.
ஸ்ரீராம ஜெயம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ நின்றுருக்கிறது அருள்மிகு முப்படாதி அம்பாள் திருக்கோவில் குளவனிங்கபுரம். நம்ம ஜெயில் ரோடை தாண்டி உள்ளே வந்து ஊசிகோபுரம் நம்ம சர்ச்சு ரோடு பக்கத்தில் உள்ள ரயில்வே கேட் அருகில் உள்ள இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிற அருள்மிகு முப்படாதி அம்பாள் திருக்கோவிலில் இன்று 38வது நாள் மண்டலாபிஷேகத்தின் விழாவிற்காக இந்த ஆலயத்திலே திரண்டிருக்கிறோம். அருள்மிகு குலவணிகர்புரம் கிராமத்தில் இன்றைய தினத்திலே எழுந்தருளுள்ள முப்படாதி அம்பாள் திருக்கோயிலில் 38வது நாள் மண்டல பூஜை கைங்கரியத்தில் இன்றைய தினத்திலே சிறப்பாக 38வது நாள் விழா நடைபெறும் நேரத்தில் இந்த விழாவிற்கு முழு ஒத்துழைப்போடு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி எல்லோருடைய கைங்கரியத்திலும் அருள் நன்கொடையிலும் முக்கிய பெருமக்கள் மற்றும் அனுதாபிகள் சர்வ மதத்தினரும் நன்கொடை செய்து இந்த கோயிலின் திருப்பணி சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு இதே குலவணிகர்புரம் அதாவது கூல வணிகர் செட்டியார் குளத்தில் உள்ள மக்கள் வந்த பகுதி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய தினத்தில் கூல வணிகர் சீத்தலை சாத்தனார் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை போன்று இந்த கிராமத்திலே இந்த கோவிலை பல ஆண்டுகளுக்கு முன்பு சிதைவுற்று சிறுக சிறுக சிதைவுற்ற நிலையில் அதை யாரும் கண்ணூராத நிலையில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஏகமனதாக முடிவெடுத்து அனைவருடைய அருள் சம்மதத்தின் கீழ் எல்லோரும் முடிவு செய்து ஊர்கூட்டத்தில் முடிவு செய்து அந்த ஊர்கூட்டத்தில் முடிவு செய்வதற்கேற்ப எல்லா பங்காளிகள் சமுதாயத்தினர் அனைவரும் சர்வ மத சமயத்தினர் எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி இந்த அருட்கோயிலாவது இன்றைய தினத்தில் இந்த ஒரு கொடிய கொரோனா தொற்று நோய் இருக்கின்ற காலத்திலும் இதில் அதாவது விழா குழுவினர்கள் வெகு சிரமப்பட்டு பல இக்கட்டான சூழ்நிலையில் இந்த கோவிலை இன்றைய தினத்திலே உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் வரலாறாகப்பட்டது. இந்த கோவிலுக்கு முக்கியஸ்தர்கள் பலர் இந்த கோவிலை இதை எடுத்துக்கு செயல்பட வேண்டும், நன்றாக இதை செயல்படுத்த வேண்டும் என்று கூறி தஞ்சாவூருக்கு அடுத்த நிலையில் இன்றைய தினத்திலே தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் கல்வெட்டு அதாவது கல்லால் ஒரு அம்மன் கோவில் செதுக்கப்பட்டு இருக்கின்றது என்றால் அது நமது அம்பாள் அருள்மிகு முப்படாதி அம்பாள் திருக்கோயில்தான். இக்கோவிலுக்கு எல்லோ மாவட்டத்தில் இருந்தும் இக்கோவிலினுடைய அடிமையாளர்கள் உலகமெங்கிலும் இருக்கிறார்கள். அந்த நிலையில் அனைவருடைய ஒத்துழைப்பின் கீழில் எல்லோருடைய வரி ஊர் வரி பிரித்து அனைவரும் சம்மதத்தின் பேரிலே இந்த கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்று முதலில் முடிவு செய்யப்பட்டது. அந்த நிலையில் அனைவருடைய சம்மதத்தின் பேரில் சிதைவிட்ட கோயிலை நல்லபடியாக அதை புதுப்பித்திட வேண்டும் என்று கூறி நமது அருள்மிகு செப்பறை கோவில் அவர் ராஜவல்லிபுரம் சுவாமியார் அவர்கள் குழுவினர்கள் அவர்கள் ராஜா பணிப்பட்டர் சாமிகள் அவர்களின் குருவிகளும் அவர்களுடைய அருட்சகோதரர் அன்பு எங்களுடைய பாசத்திற்குரிய வெங்கடேஷ் சுவாமிகள் அவர்கள் தினமும் இந்த இயற்கை சூழலில் எந்தவித ஒரு தடங்கலின்றி எந்தவித சுணக்கமின்றி அனைவருடைய அன்பை பெற்று இந்த மண்டல பூஜை 38வது நாளாக இன்று நடைபெறுகிறது. இந்த மண்டல பூஜை விழாவில் கலந்து கொள்வதற்கு யாரும் வேண்டாலும் கலந்து கொள்ளலாம். எங்கள் ஊரை பொறுத்தமட்டில் எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லோரும் சிறக்க வேண்டும், நல்மழை பெய்ய வேண்டும், அளவான புயல்கள் எல்லாம் எங்கள் அம்பாள் உண்மையிலே அருக்கணையால் அது எங்கோ தூசுவையாய் பறக்க வேண்டும் என்று எல்லோரும் வேண்டி சுவாமிகளுடைய பிரார்த்தனையின்படி அனைவரும் நல்லா இருப்போம், என்றுமே வாழ்வோம், ஊர் சிறக்கும், நாடு சிறக்கும், நல்மழை பெய்யும், எல்லோரும் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வாளையங்கோட்டை குல வணிகர்புரம் கிராமத்தில் இருந்து இப்போ அருள்மிகு முப்படாதி அம்மன் திருக்கோயில் ஸ்தலத்திலிருந்து நாங்கள் இப்போ உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். கடந்த 29/10
அன்று இங்கே மகா கும்பாபிஷேகம் ராஜமணி பட்டரால் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அதை தொடர்ந்து 45 நாட்கள் தொடர்ந்து மண்டல பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதை நிறைவு விழாவாக December 13 ஒரு சிறப்பான பூஜை, அன்னதானம், புஷ்பாஞ்சலி எல்லாம் நடைபெற இருக்கின்றது. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அதேபோல் January 26 அன்று இந்த ஸ்ரீ நுப்பலாதியம்மன் கோவில் திருவிழாவில் கொடை திருவிழா நடைபெற இருக்கிறது. அனைவரும், ஊர் மக்களும், பக்தகோடி பெருமக்களும் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு விழா கமிட்டி சார்பாகவும் ஊர் நல கமிட்டி மூலமும் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.